ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னோடய வீடு வந்து ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு. இந்த வீடை வந்து எனக்கு கம்ஃபர்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என்னோடய வீடு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்க வீடு தான் எங்களோட வீடு. ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் நான் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, வ்ளாக் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். இதுதான் என்னோடய என்ட்ரன்ஸ். வெளில சேஃப்டி கேட் வந்து போட்டிருக்காங்க. இல்லை கந்திஷ்டி விநாயகர் வச்சுருக்கேன். வாசலில் உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன். கோலம் போட மாட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கோலம் போட்டாலும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், காற்றடிச்சு எல்லாமே கலைஞ்சிரும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ, நீங்கள் வெளியிலேயே பார்த்துருப்பீங்க. இந்த விண்டோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் அந்த இடத்துல ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பகலில் உள்ளேருந்து வெளியில் பார்க்குறப்ப நல்லா தெரியும், ஆனால் வெளியிலேருந்து உள்ளே பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் நைட்டில் வெளியிலேருந்து உள்ளே பார்க்குறப்ப கிளியராக தெரியும், உள்ளேருந்து வெளியில் பார்க்கும்போது தெரியாது. இது கொஞ்சம் சேஃபாக இருந்து தான் அந்த இடத்துல வந்து என்னோடய பாட்டி புடவை வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கேன். அங்கேயே பார்த்திங்கன்னா கோலமாகவும் கிளிப்பு பாக்ஸும் வந்து எப்பயுமே எடுக்கிறது, அதனால் அங்கே வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து செப்பல் ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கேன், எங்களோட செப்பல்ஸ்லாம் செட் பண்ணுற மாதிரி. பக்கத்தில் ஏர் கூலர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் ஸ்டூலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பாவுக்காக விளக்கேற்றுறதுக்கு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு, அதே போல் விளக்கு, இது ரெண்டுமே வச்சுருக்கேன். இறந்தவங்க ஃபோட்டோ வந்து சுவாமி படத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னோடய சிங்கிள் வார்ட்ரோப் இருக்குது. இந்த சிங்கிள் வார்ட்ரோப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, 3 மெம்பர்ஸ் வந்து ட்ரெஸ் வந்து இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. இது அவங்கவுங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. எனக்கு பூஜா ரூம் அப்படின்னு தனியாக இல்லாதனால இந்த இடத்த வந்து பூஜா செக்ஷனாக மாற்றிட்டேன். மாற்றிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கர்ட்டன் மாதிரி நானே ரெடி பண்ணி போட்டுட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னோடய பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் அப்புறமே பார்க்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம பார்த்துப்போம். மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னால் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. டெலிவரி கண்டிஷனில் நான் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் காக நான் இப்போ யூஸ் பண்ணுற அந்த டேபிள் இது. பட் இது வந்து டிவி ஸ்டாண்டு தான். இது இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு டிஐஒய் பென் ஸ்டாண்ட் வந்து நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே தன்வாவோட புக்ஸு, நோட்ஸு, என்னோட புக்ஸு, நோட்ஸு, அப்புறம் தன்வாக்கு யூஸ் பண்ணுற க்ரையான்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் வந்து என்னோடய கிளாக்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து என்னோடய வெட்டிங் ஃபோட்டோ, அதில் வந்து ஒரு சில அந்த டார்ச் லைட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம். நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், பவுடர் ஏதாச்சும் எண்ணெய் சீப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அது வச்சுட்டு பக்கத்துலேயே தன்வா அப்பாவுக்கு ஆஃபீஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தன்வா அப்பா வந்து அப்போ மாலை போட்டிருந்தாங்க, அப்போ எடுத்த வீடியோ இது. அதனால் அவங்களோட ட்ரெஸ் வந்து இந்த கீழ் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டாகவே அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னோடய டிவி வந்து நான் வச்சுட்டேன். டிவிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இது ரீசெண்டாக தன்வாவோட 3rd birthday அப்போ வந்து எடுத்தது, அதனால் அதை இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கட்டில் வந்து ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து குளிர்காலமாக இருக்கனால கீழே உட்கார முடியலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ இருக்குது, அதில் வந்து என்னோடய மிரர் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப் கொடுத்து நான் வச்சுருக்கேன். ரொம்ப செவுத்து அடைச்சிலாம் நான் வைக்க மாட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டாப்பில் வந்து ஃப்ரிட்ஜ் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே தனோட 2 டாய் நான் வச்சுருக்கேன். எப்பயுமே யூஸ் பண்ணுற டிஃப்யூசர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹால். அடுத்து வந்து பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் உள்ள கர்ட்டன்ஸ் வந்து நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். பெட்ரூம்க்குள்ளே என்ட்ரான உடனே என்னோடய காட் இருக்கும், பெரிய சைஸ் இது. இதில் 4 மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட கண்டினியூவாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளோட பெட்ரூம் ஆர்கனைசேஷன் தெரியும். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குது. அதில் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து நாங்கள் வச்சுப்போம். கேஷுவல் வேர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருப்பேன். அதே போல் பார்த்திங்கன்னா தன்வா உடைச்ச டிவியும் இந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் நான் எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டிய எல்லா திங்ஸுமே இருக்கும். ட்ரிம்மர்ஸ் இருக்கும், அதே போல் எக்ஸ்ட்ரா பென்ஸு,
என்னோடய மேக்கப் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டிய திங்ஸாக இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கு பின்னாடி வந்து என்னோடய ட்ரைபேட் இருக்குது. ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேக் இருக்குது. இந்த ரூமுக்கு ஒரு டிஃப்யூசர் தனியாக வச்சுருக்கேன். பெட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரேக் இருக்குது, கீழே ஒரு ட்ராயர் இருக்குது. ரெண்டு ட்ராயர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வச்சுருப்பேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிசன்ஸுமே வச்சுருப்பேன். இங்கே மேலே இருக்க ஒரு பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். அது எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரூம் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து கிச்சன் பார்க்கலாம். ரொம்பவே சின்ன வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. எனக்கு கம்ஃபர்ட்டாக எங்கெல்லாம் என்னென்ன அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து லாண்ட்ரி ஏரியா இருக்குது. இதில் வந்து என்னோடய வாஷிங் மிஷின் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் இதை வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை. இங்கே டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெஷரிங் கப்பு வந்து ஹேங் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் என்னோடய வாஷ்பேஷன் இருக்குது. ஹாஸ்பிஷலில் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்குது, ஃபேஸ் வாஷ் வச்சுருக்குது, ரெண்டுமே வச்சுருப்பேன். அடுத்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன். கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய கிச்சன் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. கிச்சனுக்கு கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெங்க்தியான கவுண்டர் டாப். அந்த லெங்க்தியான கவுண்டர் டாப்பில் எனக்கு கம்ஃபர்டபுளான எல்லா திங்ஸுமே நான் மேலேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க மேலே அரேஞ்ச் பண்ணாதீங்க, கொஞ்சம் கீழே அரேஞ்ச் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஸ்பேஸ் வந்து கம்மி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லெங்க்தியான கவுண்டர் டாப். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து நான் அந்த ஷெல்ஃபை நான் காமிச்சிடுறேன். இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய வெசல்ஸ் எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். க்ளே பாட்ஸு, வெசல்ஸு, கிளாஸ்வேர்ஸு, இது மாதிரி எல்லாமே இந்த சைடில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த ஷெல்ஃபோடு வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெசசரியாக இருக்கிற ஒரு சில திங்ஸ் வந்து இந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணுவேன். என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா இந்த எறும்பு மருந்து, கரப்பாம்பூச்சிக்கு போடுற சாக்ஸு, அப்புறம் வந்து இது பைக் கிளீனிங்கான லிக்விட்ஸ், இது மாதிரி எல்லாமே இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அடுத்து அந்த ஷெல்ஃப்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்ட்ரைனர் வந்து வச்சுருக்கேன். டிஸ்ட்ரைனருக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு குடத்தில் தண்ணி வந்து வச்சுருக்கேன். கீழே தண்ணி வச்சா கண்டிப்பாக நாமளே இடித்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கீழே வைக்கலை. அதுக்கு பக்கத்தில் சென்டர் ஏரியாவில் என்னோடய ஸ்டவ் வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய ஆயில் ட்ரே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து டிஐஒய் ரேக் வந்து நான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் பிளேட்ஸை வச்சு. ஏற்கனவே அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இதில் ஸ்பைசஸ் அதே போல் காஃபி, டீ பவுடர், அதே போல் சுகர்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இண்டக்ஷன் ஸ்டவ்வு வந்து வச்சுருக்கேன். எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது, எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறது வந்து எனக்கு டக்கு டக்குன்னு ஒர்க்கு முடியும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து வச்சுருப்பேன். மிக்ஸிக்கு ஒரு தனி ஒரு டவல் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலிண்டர் இருக்குது. சிலிண்டர் பக்கத்தில் வந்து வாட்டர் ஃபில்டர் இருக்குது. அப்புறம் வந்து பேண்ட்ரி செக்ஷனுக்காக வந்து ஒரு பேஸ்கெட் தனியாக வச்சுருப்பேன். ரைஸ்க்கு ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அது ரேஷன் ரைஸ்க்கெல்லாமே இந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, கிரைண்டர் எல்லாமே வந்து கீழே தான், கவுண்டர் டாப் கீழே தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கவுண்டர் டாப்புக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷெல்ஃப் இருக்குது. ரொம்ப பெரிய ஷெல்ஃப் இது. இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வச்சுட்டு, அதே போல் வந்து ரெண்டு ஷெல்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஷெல்ஃப் இருக்குது. மேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸு, அதே போல் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நான் வச்சுப்பேன். இந்த உளுந்து, அரிசி எல்லாமே வந்து கீழே லாஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குது. எக்ஸ்ட்ரா சிலிண்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாலை போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கூடை வச்சு அதில் பூண்டு வச்சுருக்கேன். என்னோடய குழந்தை அதை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்குன்னு தனியாக நான் எந்த கவரும் வாங்கலை. இதே தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டயர் ரேக்கர் இருக்குது. இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதே போல் கிழங்கு வகைகள்லாம் வந்து இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம காய் வாங்கிட்டு வரப்போ ஒரு வெள்ளை பை கொடுக்குறாங்களே, அந்த வெள்ளை பையை ஒன்று ஒன்றுத்துலேயும் போட்டு அதுக்கு மேலே வந்து திங்ஸை போட்டு வைப்பேன். அப்படின்னா மேலே ஏதாச்சும் வீணாக போய் இல்லை அழுகி போனால் கூட கீழே வந்து டேமேஜ் ஆகாது. அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹூக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆணி அடிக்கலை, ஹூக் அட்டாச் பண்ணி அதில் வந்து என்னோடய சாப்பரும் அதே போல் லஞ்ச் பேக்கையும் வந்து இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து
இன்னொரு ஹூக்கை அட்டாச் பண்ணி இதில் வந்து ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து கேரட் திருக்கிறதும் ஒரு சிஸ்டரும் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும், அதனால் எனக்கு வந்து எனக்கு கஷ்டம் இருக்காது, என் ஹஸ்பண்ட் குக் பண்ணாலும் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. ரெண்டு டைப்பு அந்த கேரட் திருக்கிறது ரெண்டுமே இதில் தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்ன வீடு தான். இந்த சின்ன வீடு எனக்கு கம்ஃபர்ட்டாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மேலே லெஃப்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான திங்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கீழே தாளிக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் மேலே ஒட்டுறதுனால வந்து அதிகமாக பாக்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியானதாக அந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். மேல் ஷெல்ஃப் வந்து மேக்ஸிமம் வந்து எம்டியாக இருக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விண்டோ மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் வந்து மணி பிளான்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு கிச்சன் வந்து க்ரீனிஷாக இருக்க ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துலையும் வந்து நம்மளோட பிளேஸ் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ரேக்கர் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடு இதோடு முடியுது. ரொம்பவே சிம்பிளான ஒரு சின்ன வீடு தான் இது. இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் கொடுங்க, அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.